வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் மறக்காம போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வளவனு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவர் சீசன் டூ எபிசோட் நைன்டி த்ரீ ஜூலியஸ் க்ரோனோ ஸோ ராயல் கேபிட்டலை பார்த்தீங்கன்னா படித்து பிடிச்சுன்னு ஏதோ மின்ற மாதிரி இருக்குது ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே அங்கேனே ஏதோ மின்னிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க இங்கே ராஜா அகஸ்டஸ் தன்னோட அந்த போகிற பெண்களோட அங்கே படுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாப்புல அங்கே பாருங்கள் சார் அங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்புறம் அவங்க கூட இருந்த மேஜர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சக்தி அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு வேகம் கன்ஃபார்மாக இது நம்ம விசர்க்கிங் தான் யாருக்குடைய சண்டை போட்டுருக்கிறாங்க ஆனால் விசர்க்கிங் கூட சண்டை போடுற அளவுக்கு யாராக இருக்கும் ஒருவேளை வேலை ஐஆஃப் த மின்னேஷன் லீடராக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுருக்கிறாங்க ஸோ ராயல் கேபிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்ணுத்தோட பார்த்திங்கன்னா விசிட் கிங் அதான் சண்டை போட்டுட்ருப்பாங்க ஸோ லிக்ட்டு எப்படி அடி வாங்கி கரெக்டாக ஸ்லோ பண்ணம்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையாலையும் பார்க்க முடியுது மார்க்ஸ் லிக்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டான் அங்கே இருக்கிற படை வீரர்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டாங்க எதுக்கு அப்படி பயப்படுறீங்க நம்ம இது கிங்க்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போக வச்சதுக்கப்புறம் நான் உடனடியாக இங்கே இருக்கிற நடக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட க்ரீமரை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே ராயல் கனைட்டு அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற கிளவர் கிங்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா மேஜிக் கேப்டன் கிளைங்ஸ் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஸோ அங்கே பார்த்திங்கன்னா லியோ போட்ருக்கிற இடம் அதாவது ஃபியூலின் இருக்கிற இடம் அப்புறம் சார்லெட்டு அதாவது ப்ளூ ரோசஸ் நைட்டு க்ரீன் ப்ரேயிங் மேண்டிஸு இவங்க எல்லாரோட இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் எடுப்போகுது எல்லோரும் உடனடியாக அதை கேளுங்க ஸோ ராயல் க்ளைட்டில் பார்த்திங்கன்னா லிக்ட்டு வந்துவிட்டேன் அதாவது ஆஃப் தி மின்னேஷனோட கேப்டன் லிக்ட்டு வந்துவிட்டான் அவங்க கூட இப்போ நம்ம கே கிங் வந்து சண்டை போட்டுகிட்டுருக்கிறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலுமே சரி அதை முடிச்சுட்டு உடனே நீங்கள் ராயல் கேப்டனுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ச தகவல் வந்து கேட்டுகிட்டுருக்கிறாங்க ஸோ இதை கேட்ட லியோ போடுக்கு பார்த்தீங்கன்னா செமையான அதிர்ச்சி அவள் இங்கே வந்துட்டானா சண்டை போடுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது எங்கள் அண்ணா வேறு எப்படி இருக்கிறானே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே கிரிம்சன் லயன் கிங் விசார்ட்ஸ் நீங்கள் எல்லோருமே இப்போ சண்டை போடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ லியோ போட வந்து கத்திராப்பில் ஸோ இதுக்காக தான் அவன் இங்கே உட்கார வச்சுருந்தானா இப்போ நான் கன்ஃபார்மாக போய் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி பார்த்தீங்கன்னா தன்னோட சிகரெட்டை பார்த்திங்கன்னா தன்னோட ஆஸ்டரில் அப்படியே சாம்பலாக்கிட்டு இவர் பார்த்திங்கன்னா தன்னோட ப்ரூம் ஸ்டிக்கில் அப்படியே வேகமாக பறந்துட்டு போகிறாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லிக்ட்டு அப்புறம் கிங் ரெண்டு பேருமே வேறு லெவலில் மறுபடியும் சண்டப்பட்டுருக்கிறாங்க லிக்ட்டு அடிக்கிற வரும்போது அந்த அடி வாங்குகிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டைம் க்ரோனோ மூலமாக கிங் வந்து அதை பிடிச்சி வச்சிடறாரு ஸோ பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அதை கிங் அதாவது லிக்ட்டு மேலேயே பார்த்திங்கன்னா அதை உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ லிக்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வைப் யூஸ் பண்ணி அங்கே அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு கோட்டையுமே பார்த்திங்கன்னா பில்டிங் எல்லாமே சுக்கு நுர உடையது ஸோ எப்படியுமே கிங்கோட காலையும் பிடிச்சிட்டாரு லிக்ட்டு ஸோ பிடிச்சிட்டு கிங் பார்த்திங்கன்னா காலை இழுக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா வேகமாக அடிக்கிறாங்க அதை வந்து தடுத்ததுக்கப்புறம் கிங் அந்த லைட் மேலே நின்றதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் சண்டை போட்டுட்டுருக்கிறாங்க ஸோ இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கல்லையுமே டைம் க்ரோனால் பிடிச்சிருப்பார் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிக்ட்டு மேலே பயன்படுத்துகிறாங்க கிங்கோட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வேகமாக ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு லைட்டோட ஸ்பீட விட ரொம்பவே பார்த்திங்கன்னா வேகமாக பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு வந்து நெகந்துட்டே இருக்கிறாப்புல ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா விசட் கிங் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டே இருக்காரு இவனால் எப்படி இவ்வளோ தடுக்க முடியுது இவன் மனுஷனால் வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருக்கும்போது கிங் பின்னாடி பிடிக்க வராப்பில்ல இவர் பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டாப்புல இன்னும் கொஞ்சம் விட்டு நீ இன்னும் மாட்டியிருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு விசட் கிங் சொல்கிறாப்புல இவனால் எப்படி இதை பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் இவன் இவனோட கிரிமோ சக்தி யூஸ் பண்ணாமலே இருக்கிற இவனுக்கு எத்தனை கிளவர் க்ரீமோர் இருக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டு ஒரு தனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குது நீ என்ன நினைக்கிறீன்னு புரியுது என்னோடய க்ரீமோரி எங்கே இருந்தாலும் கேட்டுட்ருக்குறேன் அதன் மூலமாக நான் என்ன கிளவர் க்ரீமோர் வச்சுருக்கேன் தான் கேட்டிட்டுருக்கிறேன் என்னோடய கிரீமோரி இங்கே எங்கேயுமே இல்லை இங்கேயே தான் இருக்குது ஸோ பாரு எனக்கு மேலே ஏதோ இருக்குது பாரு அந்த க்ரீமோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏக பெரிய பேஜ் அதாவது இந்த நகரத்துக்கு பாதி எடுக்கிற பேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது எனக்கு தெரியும் நீ நினைக்கிறது என் கிரிமோருக்கு எந்த பாகமும் அதாவது அட்டை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது எனக்கே ரொம்ப காலமாக இருந்தது ஸோ நான் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிரிமர் கிடச்சிது சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கிரிமோர் கிடச்சிது அந்த அன்னைக்கு கிடச்சது வந்து இந்த கிரிமோருக்கு எத்தனை கிளவர் கிரிமோர்னு எனக்கு இது தெரியல ஸோ அன்னி வந்து அந்த கிரிமாரோட க்ளவர்ஸ் நான் என் விட்டுட்டு நான் என்னென்ன நன்றிகள் அப்புறம் நல்லதுகள் எல்லாமே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு நான் பின்னாடி வரவேன் அதுதான் என்னோடய நான் யாருன்னு எனக்கு திருப்பி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிங் வந்து தன்னோடய வழியில் வந்த விசட் கிங் எப்படி கிங் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போதிக்கு என்னோடய ஒரே குறிக்கோள் என்னன்னா நான் லிக்ட்டு நீங்கள் வந்து உயிர்த்தெல்லாமல் பார்த்துக்கிறத என்னோடய வேலை என்னோடய ஊர் மக்கள் இந்த ராயல் கேபிட்டல் வந்து நான் காப்பாற்றணும் அது ஒன்று தான் என்னோடய ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விசரிங் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நான் தான் இந்த ஊரோட விசார்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விசரிங் சொல்லியிருப்பாங்க போது பேச்சலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லிக்ட்டை பிடிக்க போகிறாப்புல ஸோ கரெக்டாக லிக்ட்டு தப்புச்சிட்றாங்க ஸோ இப்போ அதுதான் உன்னோட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிரிக்கிறாப்பில் தன்னோட மேஜிக் பவர் ஓவராக பண்ணதுக்கு அப்புறம் ஸோ தன்னோட சீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரையுமே பார்த்திங்கன்னா துடிக்க துடிக்க கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் மேஜிக் வச்சுட்டாப்புல ஆனால் என்ன ஏதோ எதோ படிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் ராயல் கேபிடல் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டுருக்கிறாங்க கிங்கே பார்த்திங்கன்னா சரியாக அந்த என்னென்னா அங்கே அந்த ராயல் கேபிடல் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தர கொள்கிற அளவுக்கு அங்கே பவர் இருக்குது து ஸோ எங்கள் மக்களுக்கு நீங்கள் பண்ணீங்கல்ல அந்த மக் அதே வந்து உங்களுக்கு நான் திருப்பி பண்ண போகிறேன் இது ஏற்றுக்கிறீங்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்ட் அங்கே அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாப்புல ஸோ இப்போ ஏற்பட்ட பவர் வந்து இவன் ஈஸியாக யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசெட் பார்த்திங்கன்னா செமையான அதிர்ச்சி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது சூரியன் வந்த மாதிரி இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இது சாயந்தர நேரம் தானே இருந்தாலுமே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேஜ் விலேஜ் நம்ம ஆசாவோட குடும்பத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷ் சொல்லிகிட்டே இருக்கும்போது பரவாயில்ல பயப்படாத நமக்காக மேஜிக் நைட் இருக்கிறாங்க அவ இப்படியே நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறாங்க ஸோ கேப்டன் அமையும் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க அங்கே எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது நான் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் நைட் கேப்டன் அதாவது யாமி பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பறந்து போயிட்ருக்கிறாங்க ஸோ தன்னோட ஃபோர் கிளவர் கேமோல வந்து இவ்வளோ பெரிய சக்தி வந்திருக்குது ஸோ விசார்ட் கிங் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக்காகிட்ட வருது ஸோ இவங்க ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு ராயல்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு பார்த்து ஏன் அவனுக்குலாம் ஒரு கீழான கீழே ஒரு ஃபோர் ரியல் இருந்து உனக்கெல்லாம் இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இங்கே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கறேன் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசட் கிங் அதாவது அப்போ இருக்கிற மேஜிக் நைட்டு ஜூலிஸ் நான் உறவா கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இவரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க ஸோ இவர் பார்த்திங்கன்னா வேகமாக டைம் ட்ராவல் பண்ணி அதாவது அந்த காலத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு நாங்கள் ஏதாவது சத்தம் கேட்குது அங்கே நின்று பார்க்கும்போது ஒருத்தர் வந்து மக்களை தொன்படுத்திட்டு இருக்கிறான் இவனை போய் அவன் அட்டாக் பண்ணும்போது என்னடா ஓவரப் பண்ணிகிட்டு இருக்கிற உன் கூட சைஸில் இருக்கிற அவர் மேஜிக்லேயே வெளியாக இருக்கிற என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்திருப்பார் அவர் அவரோட பேர் பார்த்திங்கன்னா ஜாரா ஐடியாலே ஸோ ஜெர்ஸோட அப்பா அதாவது ஜோரா ஐடியாலோட அப்பா ஓ நீ தான் நான் மேஜிக் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவர் அசல்ட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப சிம்பிளாகவே சண்டைய ஓடிச்சிட்டாப்புல எப்படி பொதுமக்களை துண்படுத்தினா உனக்கு இதாண்டா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஈஸியாக சண்டை முடிச்சிருப்பாரு ஸோ ஜாரா ஐடியாவை நான் பார்த்ததுலேயே ஒரு காமனர் வந்து மேஜிக் நீண்டானது நான் அன்னைக்கு தான் பார்த்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலிஸ் நோக்கிறானவை ஹீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அட உனக்கு ஹீலிங் மேஜிக் இருக்குறதா அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு டைம் மேஜிக் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க வா டைம் மேஜிக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா அப்படிங்கிறாங்க சரி உனக்கு காயம் போட்டுருக்கிற மாதிரி அதை நான் ஹீல் பண்ணுறவா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா நாட்டு மக்களுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அன்னைலேருந்து பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே விசர்க்கிங் வந்து இருந்துட்டாப்ல ஸோ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜாரை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் அவரோட பைய வந்து இடிச்சிருப்பாங்க ஆனால் என்னாச்சு எதுவும் ஆகாது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல அந்த பையன் ஓடி இருப்பான் ஸோ இவர் பார்த்திங்கன்னா அந்த கல்லறைக்கு பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சிக்கிட்டு இவர் பார்த்திங்கன்னா சல்யூட் அடிக்கிறாங்க ஜாரா ஐடியாலே ஒரு நாள் வந்தாலும் உன்ன மாதிரி ஒரு மேஜிக் நைட்டாக வாழ்ந்துட்டு தான் செத்து போகணும் ஏன்னா இங்கே வே வே ஏகப்பட்ட பேர் அங்கே வேறுபாடோடு இருக்கிறாங்க ஏன்னா நான் மேலே நான் மேலே இடத்த சேர்ந்தவன் நீ இடத்தை சேர்ந்த வேணாம் ராயல் நீ வந்து ஒரு கீழே காமனர் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ இவரோட காது படவே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ராயல் கிளைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வேறுபட விட்ருக்கிறாங்க ஸோ இங்கே ஒருத்த பசி காமனர் ஒருத்த பசியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதே ராயலில் இருக்கிறவன் சாப்பாட்டை வந்து ஈஸியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனோட வழி எப்பவுமே இந்த ராயல் க்ரிஸ்க்கு எதுவுமே புரியாது அதனால தான் நான் வந்து விசர்டிங் எப்படியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நான் விசர்டிங் ஆனேன் நான் விசாரிக்கிங் ஆனது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இங்கே எல்லாமே வெறிய டிஸ்கிரிமினேஷன் அதாவது வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே மக்கள் எல்லாருமே ஒன்றா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா நோயில் ஆஸ்தா எல்லாருமே சேர்ந்து இவங்க நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா தன்னோட ஃபுல் பவர் வச்சு அந்த கிரிமோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ அந்த லைட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு ஸோ டைம் மேஜிக் யூஸ் பண்ணி இவர் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க கண்ணிலே கொத்த வர லைட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அந்த மேஜிக் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தூசோட தூசாக காற்றோட காற்ற கரஞ்சு போயிடுச்சு அடேங்கப்பா அப்போ உன்னோடய ஊர் மக்கள் மேலே அவ்வளோ பாசமாக ஒரே மேஜிக் யூஸ் பண்ணி உன் ஊர் மக்களை காப்பாற்றிட்டே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிட் பேசிகிட்டே இருக்கும்போதே கேப்டன் ஞாமி அங்கே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காப்புல ஸோ விசட் இங்கே லைட்டாக கண்ணை முழிக்கிறாப்புல கேப்டன் ஞாமி பார்த்திங்கன்னா அதிர்ச்சியோடு பார்த்துட்டுருக்கறாங்க நீ ஊர் மக்களை சாகுறத பார்த்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும் அதே சமயத்தில் நீ வந்து ஸோ உன்னை வந்து நீ டிஃபெண்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட விஜார்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிக்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தா விஜர்ட் கிங்கோட நெஞ்சிலே பார்த்திங்கன்னா லிக்ட்டு வந்து குத்திட்டான் ஸோ விஜர்ட் கிங்கோட வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்குது ஸோ விஜர்ட் கிங்கே பார்த்திங்கன்னா அவரோட கதை முடிஞ்ச மாதிரி அப்படியே கீழே விழுந்துட்டார் ஸோ இதை பார்த்த கேப்டன் யாமி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ வில்லியம் வெஞ்சன்ஸோட பக்கமும் ரெண்டாவக்கமும் காத்திட்டு இருக்காங்க ஸோ கேப்டன் யாமிக்கு அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்டன் அண்ட் கேப்டல் வில்லியம் வெஞ்சன்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காப்ல திடீர்னு லிக்ட்டுன்னு பார்த்தோன்னே தோ தன்னோட வாழை உருவி பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னோட வாழை உருவறாரு அதோடு பார்த்திங்கன்னா இந்த எிசோடு முடிக்கப்படுது ஸோ எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு புது வீடியோ சந்திக்கிறேன் ஆண்டல் தன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்